பொறிப்புலனை அடக்க என்ன வழி என்பதை பற்றி பேசும் ஆசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஆக எனக்கு பொருளும் தர வேண்டும், அருளும் தர வேண்டும், புண்ணிய செய்ய வாய்ப்பும் தர வேண்டும். நீ எனக்கு அப்படி செய்தால் உன்னை போல் நான் ஆவேன் அப்படி கேட்கணும். இது பெண்கள் கேட்கிற, ஆண்கள் கேட்கிறான். அவர்கள் எதை வேணாலும் செய்வார்கள். கேட்க சொல்ல வேண்டும், நீ பெண்மகளே நீ என்ன கேட்கிறாய், செல்வம் இருக்குது, குழந்தைகள் இருக்கலாம் இருக்கு, நீ ஆசானை கடந்தது போட்டு வயது 25 ஆகலும் 30 வயசாகலும் குற்றம் இல்லை. இன்னும் 30 வருஷம் நீ இருக்க போகிறேன். இன்னும் 30 வருஷமாவது எனக்கு ஜென்மத்தை கடைத்தேற்ற விரும்புகிறேன். நான் ஜென்மத்தை கடைத்தேற்ற விரும்புகிறேன். போதும் போதும், மீண்டும் ஒரு கருப்பைக்கு நான் செல்ல விரும்பவில்லை. துர்நாற்றம் உள்ள ஒரு கருப்பைக்கு செல்லவில்லை. ஆகவே நான் அறிந்து விடுபட வேண்டும். ஒரு மனிதன் இறந்து போனால் மறுபடியும் உள்ள காமமாக்கிய சுக்கிரத்தில் விந்துவில் சார வேண்டும். ஒரு மனிதன் இறந்து விட்டால் ஓராண்டுக்கு பிறகுதான் அந்த ஆன்மா போய் இன்னொரு ஒரு உடம்புல சார், ஆண்மகன் சார் போல சார், ஆண்மகன் இருந்து 1 வருஷம் அந்த அவன் உடம்புல இருக்கும். அது அந்த உணர்வுகள் அந்த உடம்புல இருக்கும். 1 வருஷம் அந்த ஆன்மா தங்கி தான் மிரு கருதரிக்கும். ஆக மறுபடியும் போய் நான் அசுத்த விந்துவில், அது அசுத்த சுரணிதத்தல் பெண்பால் ஊருகின்ற கருமுட்டை சுரணிதம், அது ஒன்று அது ஒரு பெரிய சந்தனவாடை இருக்காது, நாற்றம் உள்ளது தான். நான் குறை சொல்ல நினைக்காத, துர்நாற்றம் உள்ள சுக்கிலத்திலும் துர்நாற்றம் உள்ள சுரணிதத்திலும் நான் போகக்கூடாது, நான் விடுபட வேண்டும் என்று பெண் மக்கள் கேட்கலாம், ஆண் மக்கள் கேட்கலாம். கேட்டால் பெறலாம், அதுக்குரிய அறிவும் பரிபக்கமும் தர வேண்டும் கேட்கலாம். இப்படி கேட்டால் அவங்க என்ன செய்வாங்க, அந்த வாய்ப்பு புண்ணியம் எனக்கு இல்லையே ஐயா, புண்ணியம் செய்ய நினைக்கிறேன், வாய்ப்பு இல்லையே ஐயா, அந்த வாய்ப்பு தரணுமில்லவா, எனக்கு புண்ணியம் செய்யவும் வாய்ப்பு கொடு, நீ பொருளை அள்ளி கொடு, நான் ஏழை எளிய மக்களுக்கு புண்ணியம் செய்து புண்ணியத்தை பெற்றுக்கொடுகிறேன் அப்படி கேட்கணும். இப்படி கேட்டு வைத்திருந்தால் அட இந்த ஜென்மத்தில் வாய்ப்பில்லை என்றாலும் அடுத்த ஜென்மத்திலாவது அந்த வாய்ப்பு கிடைக்கும். ஆக ஒவ்வொரு மனிதனும் கேட்க வேண்டியது இதுதான். சாகாமல் வாய்ப்பு இருக்கு, அது உப்பு கசடு போகணும். உப்பு கசடு என்பது தேக கசடு. அப்போது இது உப்பு இது இந்த உடம்பை பற்றி அறிந்தவர்கள் அதாவது என்ன சொல்கிறாரு, அடிந்தன கண்டும் அறமறியாரே, அப்போ புனிந்தன போல் தம் பேரிடராக்கை. இது பெரிய பெரிய நோய், பெரிய துன்பத்துக்குரிய உடம்பு தான். அறிந்தவர்களுக்கு இந்த உடம்பு காமதேனு கற்பகுர்ச்சகம், இதுவே சிறந்த ஆலயம். புனுகு ஜோபாதி வாடி வீசும், எப்பயா வீசுனா, அசுத்த நீங்கினாலன்றி காமதேகம் நீங்க வேண்டும். சரி, காமதேகம் நீங்கிறதுக்கு பட்டி கிடக்கலாம்னா, பட்டி கிடந்தா செத்து போவேன். அப்போ சாப்பிட்டா செத்த செத்தை பிரித்து காமத்தை உண்டு பண்ணும். அப்போ சாப்பிடாமல் இருக்க சொல்றியா, சாப்பிட வேண்டும். அப்போ என்னதான் செய்ய சொல்கிறேன், சாப்பிட்டா காமம் வருங்கிற, சாப்பிடாட்டி செத்து போவோங்கிற, இல்லை அது பூக்குழியே செல்ல வேண்டும். எல்லாரும் செய்தாலும் சரி, அது தனியாக இருந்தாலும் சரி, அது பூக்குழியே பூஜை செய்து புண்ணியம் செய்து அந்த பூக்குழியே போக வேண்டும். அது கூடவே போகணும், உடம்பு கூடவே போகணும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.